செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வந்திருக்கும் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வெட்டுகிறார்கள், கொள்ளுகிறார்கள்னு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுவதற்காக இங்கே ஏற்பாடுகள் நடந்து கொண்டது. அது வந்து ஒன்று நம்மளுடைய அமைதியை குலைப்பதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நம்ம பொருளாதாரத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது வந்து அவர்கள் மிகவும் புரியா இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க பண்ணி இவ்வளவு வேகமாக வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு வேகத்தில் வளர்ந்தானா இன்னும் மிக விரைவில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாடுங்கிறது வந்து ரொம்ப இந்தியாவிலே மிகவும் வளமான ஒரு மாநிலமாக மாறிவிடும். அப்பொழுது அதை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து வந்து சேராமல் இருப்பதற்கு என்னென்ன அங்கே புரளியை கிளப்புறது. இப்போ நாலு நாளாக பீகாரில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பீகார்லேருந்து போன இந்தி பேசுறவங்க அடிச்சு விரட்டுறானுங்க, கொள்றானுங்க. ரவி அன்னைக்கு அவசர கூட்டம் நடத்திட்டு இருக்காரு முதலமைச்சர். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரிலாம் இங்கே ஒன்றும் பண்ணல, எல்லாம் பத்திரமா தான் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் இந்த சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், நம்மளுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பல வழிகள் அவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி வழிகள்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, முதல் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கல்வி. நம்ம படிக்கிறது இருக்குல்ல, தமிழ்நாட்டிலே தான் வந்து இருக்கிறதுலே மிக அதிகமான அளவில் மாணவர்கள் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னாக்கா, 15 வயசு 16 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ள இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒருத்தர் வந்து எங்க போயிட்டு இருக்காங்க, காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. இந்தியாவில் எப்படி இருக்காங்க, 5 பேர் தானே ஒருத்தர் தான் போறான். தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா, 2 பேர் இருந்தாலே ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நிறைய பேர் படிச்சுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து வேலையில வந்து உயர்ந்த வேலைகள் கிடைக்குது. அதனாலதான் சாதாரண வேலைகள்லாம் போக மாட்டேங்கிறான். சாதாரண வேலைக்கு போகாதனால தான் அவனை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டு வர வேண்டியிருக்கிறது. குஜராத்தில் இவ்வளவு பெரிய வளர்ந்த மாநிலம், நம்மளோட இன்னும் ரொம்ப பணம் நிறைய சம்பாதிக்கிற ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட, அங்க வறுமை அப்படிங்கறத எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, 30% ஆட்கள் வறுமையில இருக்காங்க. 100 பேர் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, 100 பேர்ல 30 பேர் என்னவா இருக்கான், வறுமையில தான் இருக்கா. வறுமையில இருக்கிறது என்ன, 3 வேலை சோர்த்திக்க முடியாது அதனால, 33 ரூபா இல்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தில். தமிழ்நாட்டில் அளவு என்ன தெரியுமா, அது அங்கே 30% வறுமையில் இருக்கும்போது இங்கே வறுமையினுடைய அளவு 4%. இதையும் விரைவாக என்ன செய்வோம் கேட்டீங்கன்னாக்கா, அதையும் ஒழித்து இந்தியாவிலேயே வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக தமிழ்நாடு தெரிவித்து நிறைய வாய்ப்பு இருக்கு. வேற எந்த மாநிலமும் அந்த மாதிரி பெரிய மாநிலங்கள்ல, சின்ன மாநிலங்கள் இருக்கு, என்ன பாண்டிச்சேரி இருக்கு, டெல்லி ஒரு மாநிலம், பாண்டிச்சேரி ஒரு மாநிலம் அப்படின்னா, அதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, வெள்ள நகர்ப்புறங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாடு நகர்ப்புறங்களும் இருக்கிறது, கிராமப்புறமும் இருக்கிறது இல்லையா, பாதிக்கு பாதி இருக்கும், பாதி கிராமங்கள்னாங்க பாதி நகரங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள் பெரிய மாநிலங்களில் முதன்முறையாக வறுமையை ஒழிக்க போகும் மாநிலமாக தமிழ்நாடு திகழப்போகிறது. எந்த பொருளை வாங்கினீங்கன்னா என்ன கட்டணும், ஜிஎஸ்டின்னு ஒன்று கட்டணும். அந்த பில்ல பார்த்தீங்கன்னா அதில் ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான். அந்த ஜிஎஸ்டி வரி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் செலவு பண்றீங்களோ அப்பதான் கட்டணும். உங்களுக்கு வருமானம் வரும்போது கட்டுறதில்ல, செலவு பண்ணும்போது கட்டுறீங்க. இப்போ கடையில் போய் வந்து ஒரு ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னு அந்த ஜாமானை வாங்கிட்டு அவங்க பில்லு போட்டு கொடுக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு வரியை வசூல் பண்ணுவாங்க. அந்த வரிக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. அந்த வரி தமிழ்நாட்டில் செலுத்தினா நம்ம 8 கோடி பேர் இருக்கும். நம்ம வருஷத்துக்கு நம்ம செலுத்துறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பீகாரில் எவ்வளோ வரி செலுத்துறானோ அதை விட 4 பங்கு நம்ம கூடுதலாக செலுத்துகிறோம். அங்கேயும் ஒரே வேலை தான், இங்கேயும் ஒரே வேலை தான். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன கிடையாது, வேலை இங்கே கூட அங்கே கம்மி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், வரி எல்லா இந்தியா முழுவதும் ஒரே வரி தான் இப்போலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஏன் அவர்களை விட நாம் கூட இங்கே கட்டுக்கிறோம் என்று சொன்னால், இங்கே அவ்வளோ கூட செலவு பண்ணுறோம். எப்போ செலவு பண்ண முடியும், நான் வந்து நம்ம கட்சி கூட்டங்களில் பெரும்பாலும் நான் பேசுகிறது இல்லை. இந்த நம்ம இளைஞரணியை நடத்தக்கூடிய திராவிட மாடல் பயிற்சி பாசறை, அந்த கூட்டங்களுக்கு வந்து தொடர்ந்து போகிறது அப்படிங்கிறது உண்டு. அது வந்து எதனாலும் கேட்டிங்கன்னாக்கா, நம்ம தலைவர் அவர்கள் வந்து அது நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால அந்த ஒரு 30-40 கூட்டங்கள் வந்து நான் அதில் பேசியிருக்கிறேன். முதன் முதல்ல வந்து திருச்சியில் நடந்த எலெக்ஷனுக்கு மட்டும் நடந்த கூட்டம், பெரிய கூட்டம் நடந்தது இல்லை, அந்த கூட்டத்தில் வந்து கலைஞர் தலைவர் வந்து என்ன பேச சொன்னாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அதான் முதல் முறை பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரெகுலராக போகிறதில்லை, அதை தவிர்க்கவே முடியலன்னாக்க நான் போவேன். ஆனால் நம்ம பாஸ்கர் சுந்தரம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடியே என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், நான் கூட ஏதோ அரங்க கூட்டம்னு தான் நினச்சிக்கிட்டேன் முதல்ல. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, பொதுக்கூட்டமே வந்து கருத்தரங்க கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதை விட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு, செல்வத்தில் செழிக்கும் தமிழ்நாடு, அதென்ன தலைப்பு அப்படியே, அப்புறம் பேராசர் சுபவி அவர்களுக்கு இந்த மாதிரி அறிவியல் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பு, இதை வந்து வர்த்தக அணி சார்பாக நடத்துவது அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. அப்பொழுது நான் யோசிச்சுக்கிட்டே அந்த காரில் வரும்போது, இதை வந்து இப்போ பொது வெளியில் நாம் இதை குறித்து பேசுவோம், ஒரு பொருளாதார நிபுணராக மாநில திட்டங்களுடைய துணைத்தலைவராக இதை உங்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்வது என்று சிந்தித்து கொண்டே வந்தேன். உங்களுக்கு எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது, இப்போ இந்தியாங்கிறது ஒரு பெரிய பொருளாதாரம் இல்லையா, வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். அதாவது எல்லா வெவ்வேறு மாநிலங்களாக இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு இருக்குது, பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, அந்தாண்ட தெலுங்கானா இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, குஜராத் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொன்றும் மாநிலம் இருக்குது. அது மாதிரி 20-30 மாநிலங்கள் இருக்குனாக்கா, அதில் பொருளாதாரத்தினுடைய அளவு, சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ், பணக்காரன் எவ்வளோ பணக்காரனாக இருக்கா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாடு வந்து 2வது இடத்தில் இருக்கிறது.
அது வந்து இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு 30 காலங்களில் நடைபெற்ற ஒரு மாபெரும் வளர்ச்சி. இதற்கு முன்னர் எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்கனாக்கா 1980கள் 1990கள் தொடக்கம் வரை எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரும் பீகார் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்து கொண்டு இருந்தது. எப்படின்னா அவர்கள் எவ்வளோ வறுமையில் வாழ்கிறார்களோ அதே மாதிரி தான் நம்மள்ட்டையும் வறுமை இருந்தது. அவர்களுக்கு எவ்வளவு பஞ்சபராதைகளாக அலைஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி தான் நாம் அலைந்து கொண்டிருந்தோம். அவர்கள் எப்படி உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நாம் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தோம். அதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு ஒரு அளவில் கூட வித்தியாசம் இல்லை. ஆனால் இப்பொழுது 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறோம். நம்ம தலைவர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் 10 காலத்தில் நம்ம இப்போ இன்னும் 3 வளரணுங்கிறார். அதாவது இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இவ்வளோ பெரிய பொருளாதாரமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய சராசரி வருமானம், தமிழர்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2,40,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா, இதை 3 உயர்த்தணுங்கிறார். சராசரி வருமானம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் வரணும், இல்லாட்டி ஒரு 7.5 லட்சம் ரூபா வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாக இருக்கிறது. இப்பொழுது அது சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்றது அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு 9 விழுக்காடு 10 விழுக்காடு 10% அளவில் வளர்கிறோம் என்று சொன்னால், நம்ம இதை 3 அப்படின்னு சொன்னாக்க நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 18% 20% வேகத்தில் வளர்ந்தால் தான் நம்ம அந்த இடத்தை சென்று அடைய முடியும். அது வந்து என்னென்ன எப்பயுமே இலக்கு நிர்ணயிக்கும் போது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எவ்வளோ உயரமாக வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளோ கூட வேகமாக நம்ம அதை செயல்படுவோம். அதனால் அந்த இலக்கு என்பது ரொம்ப உயரத்தில் தலைவர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான திட்டங்கள் நானும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி காலையில் வந்து செக்ரட்டரியேட் போயிட்டு தான் இங்கே வந்தேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு அறிக்கை தயாரித்திருந்தோம். அந்த அறிக்கையை முதல்வரிடம் கொடுக்க வேண்டியிருந்தது. அது கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு, எதை பற்றி பேச போகிறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி நம்ம பொருளாதாரத்தை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னா, பொருளாதாரத்தை பற்றி பொதுக்கூட்டத்திலலாம் போய் பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. இல்லைங்க, அது மாதிரி பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த கனவெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சொன்னேன். அதுக்கான திட்டங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்காங்க. அந்த அவர் முதலமைச்சரை பார்த்துட்டு நான் வெளியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நம்ம வந்து ஒரு கூட்டம் அங்கே ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த முதலமைச்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் என்ன பண்ணணும், என்னத்துக்கு இந்த கூட்டம் நடக்கிறது என்று அவர் சொன்னார், பல துறைகளில் வந்து நம்ம வந்து கொள்கைகள் முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. என்ன மாதிரி கொள்கை முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்களாம் பார்க்குறீங்க, இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம கார்லெலாம் போகிறதெல்லாம் வந்து எல்லாம் பெட்ரோல் கார், டீசல் கார், அந்த மாதிரி காரில் தானே போயிட்டுருக்கோம். அல்லது டூ வீலர்னால் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி இருக்கிறது. இப்போ புதிதாக ஒரு இது வந்திருக்கிறது, என்ன அது எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது இல்லையா, மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள். இப்போ இதற்கு வந்து கொள்கை வகுக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நம்ம மின்சார வாகனங்கள் தயாரிக்கணும், மின்சார வாகனங்களை பயன்படுத்த வேண்டும், மின்சார வாகனங்களை மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் முறையில் வழி செய்ய வேண்டும். ரெண்டாவது, அந்த மின்சார வாகனத்தை பயன்படுத்துவதற்கு உண்டான கட்டுமான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இப்போ பெட்ரோல் போடணும்னா பெட்ரோல் பங்குக்கு போகிறோம் இல்லையா, அது மாதிரி கார் எலக்ட்ரிக் காரோ எலக்ட்ரிக் பைக்கோ யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா, அது ரீசார்ஜிங் ஸ்டேஷன் பேர். நம்ம மொபைல்லாம் சார்ஜ் பண்ணுறோம்ல, அது மாதிரி காரெல்லாம் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே சார்ஜிங் ஃபெசிலிட்டி உருவாக்க வேண்டும். அதற்கு கொள்கை வகுக்க வேண்டும். அரசு அதில் முடிவு எடுக்கணும். எப்படின்னா, அது என்ன ரேட்டில் அவங்களுக்கு கரண்ட்டு சப்ளை பண்ணுறது, யார் அதை நடத்துவா அப்படிங்கிறதெல்லாம், இது போன்ற முடிவுகள்லாம் வந்து அரசு வந்து உடனடியாக நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் இது மாதிரி நம்ம செய்த முடிவுகள், உடனே உடனே நம்ம எடுத்த முடிவுகளுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாகனம் தயாரிப்பதில் தமிழ்நாடு எப்பயுமே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்தியாவுக்கு வேணுங்கிற வாகனங்களில் மிகப்பெரும்பான்மையான வாகனங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் தயாரித்து அனுப்பப்படுகின்றன. அதே சமயத்தில் அடுத்த தொழில்நுட்பம் வரும்பொழுது அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னா, அதற்கு தகுந்த கொள்கைகளை வகுத்தோம்னா தான் நம்ம அதுக்கு போக முடியும். அதனுடைய விளைவு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வாகனங்கள் தயாரித்து கொண்டிருந்தது போலவே மின் வாகனங்கள் தயாரிப்பதிலையும் இந்த தமிழ்நாடு முன்னணியில் விலகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புதுசு புதிதாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மின் வாகனங்களை தயாரிப்பதற்கு உற்பத்தியாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே இருந்த துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்தியாவில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எந்த அளவில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே மிக அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. ஆனால் உற்பத்தியின் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட மகாராஷ்டிரா கூடுதல். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்மளோட பெரிய மாநிலம் அது. நம்ம வந்து 8 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவர்கள் 12 கோடி பேர் இருக்கிறார்கள். நம்ம பொருளாதாரம் வந்து 18 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவர்கள் வந்து 27 லட்சம் 28 லட்சம் கோடி அவருடைய பொருளாதாரத்தினுடைய அளவு. நம்மளோட ஒரு 10 லட்சம் கோடி கூட இருப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் அல்லது உற்பத்தி நிலையங்கள் இருக்குல்ல, தொழிற்சாலைகள், அதனுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களிடம் இருப்பதை விட நம்மளிடம் இருப்பது அதிகம். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை, அதுவும் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமான அளவில் தொழிற்சாலைகளில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனை நேரத்துலேருந்து நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு ஆட்கள் பத்தலை. இவ்வளோ தொழிற்சாலைகள் வந்திருக்கிறதுனால நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களுடைய கைகள் பத்தலை, எண்ணிக்கை பத்தலை. அப்போ பத்தாதனால நம்ம என்ன செய்கிறோம் கேட்டிங்கனாக்கா, எங்கே வந்து எந்த மாநிலங்களில் நிறைய ஆட்கள் இருக்கிறார்களோ, வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ, பசியில் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இங்கே கிளம்பி வருகிறார்கள் வேலைக்கு அப்படிங்கிறது.
இப்போ அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பொருளாதார வளர்ச்சியில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறார். இப்போது அதை தீர்த்து கட்டுவதற்காக இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, யார் அதை பண்ணுறான்னு நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுமான்னு தெரியல. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னாக்கா, அவர்கள் வந்திருக்கும் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வெட்டுகிறார்கள் கொள்ளுகிறார்கள்னு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுவதற்காக இங்கே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அது வந்து ஒன்று, நம்மளுடைய அமைதியை குலைப்பதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நம்ம பொருளாதாரத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது வந்து அவர்கள் மிகவும் புரியாக இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க பண்ணி இவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கானே, இவன் இவ்வளோ வேகத்தில் வளர்ந்தானா இன்னும் மிக விரைவில் என்னாகும் கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாடுங்கிறது வந்து ரொம்ப இந்தியாவிலே மிகவும் வளமான ஒரு மாநிலமாக மாறிவிடும். அப்பொழுது அதை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து வந்து சேராமல் இருப்பதற்கு என்னென்னா, அங்கே புரளியை கிளப்புறது. இப்போ நாலு நாளாக பீகாரில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பீகார்லேருந்து போனோம் ஹிந்தி பேசுகிறவனால்தான் அடித்து விரட்டுறானுங்க கொள்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இன்றைக்கி அவசர கூட்டம் நடத்திட்டு இருக்காரு முதலமைச்சர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரிலாம் இங்கே ஒன்றும் பண்ணல, எல்லாம் பத்திரமா தான் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் இந்த சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பல வழிகள் அவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி வழிகள்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, முதல் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய கல்வி. நம்ம படிக்கிறது இருக்குல்ல, தமிழ்நாட்டிலே தான் வந்து இருக்கிறதுலேயே மிக அதிகமான அளவில் மாணவர்களும் மாணவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னாக்கா, 15 வயசு 16 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் இருந்தாலும் சரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், அதில் ஒருத்தர் வந்து எங்கே போயிட்டு இருக்காங்க, காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. இந்தியாவில் எப்படி இருக்குனாக்கா, 5 பேர் இருந்தாலும் ஒருத்தன் தான் போகிறான். தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, 2 பேர் இருந்தாலே ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் படிச்சுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து வேலையில் வந்து உயர்ந்த வேலைகள் கிடைக்குது. அதனால தான் சாதாரண வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்கிறான். சாதாரண வேலைக்கு போகாதனால தான் அவனை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து கல்வி வந்து மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எல்லோருக்குமான கல்வியாக எல்லோரிடமும் சென்று கொண்டிருக்கிறது. அதில் விடுபடக்கூடாது, யாருமே விடுபடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாறி மாறி திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ புதுமை பெண் ஒரு திட்டம் செயல்படுத்துகிறோம் இல்லையா, அந்த புதுமை பெண் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரிக்கு செல்லும் பெண்கள், பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பை முடிக்கிற வரைக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா அதுமாதிரி கொடுக்குறதுன்னு ஒரு திட்டம். அது எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உயர்கல்விக்கு போகிறதுல ஆண்களோட பெண்கள் கொஞ்சம் பின்தங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி பெண்கள் பின்தங்கக்கூடாது, அவர்களும் உயர்கல்விக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு தான் இந்த திட்டம், சிறப்பான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது, இவர்கள் பணிக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் வந்து முதல்ல வந்து ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சிக்கு தடையாக இருப்பது அப்படின்னு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஒன்று ஃபுல்லாக படிக்கணும், படிச்சுட்டு வரணும்னா, வீட்டில் 2 பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் வந்துனாக்கா ஆம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறது பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறது இல்லைங்கிற ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் கலைஞரை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் வந்து 10வது வரைக்கும் படிச்சிங்கன்னாக்கா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சிங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுப்போம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எப்படின்னா, அவங்க பிள்ளைங்க முதல்ல 7வது படித்தோம் நிறுத்துறது, 8வது படித்தோம் நிறுத்துறதுங்கிறது நிலையை மாற்றி 10வது ஸ்கூலை முடிக்கிற வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறத கொண்டு போனோம். அதற்கு பிறகு இப்போ கல்லூரி கல்வியை வந்து இன்னும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பெண்களை வந்து மேலும் கல்வியின் கொண்டு வந்து அதற்கு பின் அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு தோதுவாக, பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ, நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா டிக்கெட் வாங்காமல் நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அப்போ பெண்கள் பெரிய அளவில் அதில் பங்கு பெறுவார்கள். அதுமாதிரி பங்கு பெறும்பொழுது என்னாகும், ஒரு குடும்பம்னு இருந்தாங்கன்னா ஆணும் இருப்பான் பெண்ணும் இருப்பான், அதுமாதிரி இருக்கும்பொழுது பெண்கள் கல்வி பெறுவதும் பெண்கள் வேலைக்கு செல்வதும் அதன் மூலம் அவர்கள் வருவாய் ஈட்டும் பொழுது என்னாகும் கேட்டிங்கன்னா, குடும்ப வருமானம் பெருகும். குடும்ப வருமானம் பெருகும் பொழுது என்ன நடக்கும், குடும்பத்தினுடைய தரம் உயரும். குடும்பத்தினுடைய தரம் உயரும்போது நாட்டினுடைய வளம் உயரும். நாட்டினுடைய வளம் உயரும்போது இந்தியாவிலேயே மிகவும் செல்வமான ஒரு மாநிலமாக நாம் மாறுவதற்கு, இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இலவசமாக கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்குறோம், இலவசங்கள் கொடுக்குறதில்ல, இலவசத்துலேருந்து என்ன வருதுங்கிறத பார்க்கணும். என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும் வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று நடந்துகிட்டே வரும். அப்போ இப்போ நாம் செய்யக்கூடிய வேலையினுடைய பலன் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் தெரியும். அதுக்குண்டான வேலைகள் தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, என்ன சொல்கிறான், தமிழ்நாடு வந்து ஒரு இலவச மாநிலம், அங்கே எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுப்பானுங்க, இலவசமாக கொடுத்துருவானுங்கன்னு அவனு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி படுக்க போகும்போது எவனும் பசியோடு படுக்காத ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். பொன்னேரியில் வந்து இவ்வளோ நிலம் இருக்கலாம், அவ்வளோ நெல் விளையலாம், ஒரு காலத்தில் விளைஞ்சிட்டு இருந்துருக்கலாம், ஆனால் இங்கே எவ்வளோ பசி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா. அடுத்த வேலை சோறு என்ன செய்யறதுன்னு யோசிச்ச எத்தனையோ லட்சம் மக்கள் இங்கேயும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நான் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வரக்கூடியவன், தஞ்சை மாவட்டத்துலேயும் அதே தான் நிலவரம். எப்படி அப்படின்னா, அவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது அந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலமற்ற கூலி தொழிலாளர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சோறுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, யாரை நிலம் வைத்திருக்கிறார்களோ அவளை அன்பித்தான் அவர்கள் வாழ வேண்டிய ஒரு காலம் இருந்தது. அதை ஒழித்து கட்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை கலைஞர் தான் செய்து காட்டினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக 1972 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒரு கழகத்தை துவக்கி
அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் தான் இன்னை வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னுட்டீங்கன்னாக்கா, மக்களுக்கு தேவையான உணவை கொண்டு சேர்ப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. என்றைக்கு அவர் வந்து துவங்கிய அந்த கனவு இருக்கல, அவர் கண்ட கனவு, அந்த கனவு நிறைவேறுவதற்கு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆயின. இன்றைக்கு இந்தியா தமிழ்நாடு முழுவதும் 33,000 கடைகள் இருக்கிறாங்க, நியாய விலைக்கடைகள். அதன் வழியாக தான் உங்களுக்கு தேவையான உணவு இலவசமாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. அதுக்கு நம்ம பெரிய அளவில் செலவு செய்கிறோம். அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தில் வந்து இன்னும் என்ன செய்யறோம் கேட்டீங்க, நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது, விலையேற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு கூடுதல் பொது விநியோக திட்டம் என்று சொல்லி, சிறப்பு பொது விநியோக திட்டம் என்று சொல்லி, ஒவ்வொருத்தருக்கும் அரிசி பருப்புங்கிறது 1 கிலோ வழங்கப்படுகிறது. அப்படிங்கும்பொழுது அவர்கள் வந்து அந்த விலையேற்றத்தினால் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் அவர்கள் குடும்பத்தை வளர்த்து செல்வதற்கு தோதுவாக நம்ம அரசு ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களை மேலும் மேலும் ஊக்குவிப்பது, உங்களை மேலும் மேலும் படிக்க தூண்டுவது, உங்களை மேலும் மேலும் புதிய வாய்ப்புகளை தேடி போகச் செய்வது அப்படிங்கிறது. அதனுடைய பலன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்று இந்தியாவிலிருந்து உலகத்தில் போயிருக்கக்கூடிய உயர்கல்வி படித்திருக்கிற மாணவர்கள் மாணவிகள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டிலேருந்து போகிற மாணவ மாணவிகள் தான் எல்லா அடுக்குலேருந்து போவாங்க. ஜாதி வித்தியாசம் இன்றி எல்லோரும் போகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் நடந்திருக்கு. ஆந்திராவுக்கு போனீங்கனாலோ, தெலுங்கானாவுக்கு போனீங்கனாலோ, அல்லது கர்நாடகாவுக்கு போனீங்கனாலோ, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய 2-3 ஜாதிகள்லேருந்து மட்டும்தான் அவர்களெல்லாம் உயர்கல்விக்கு அமெரிக்காவுக்கு செல்வது என்பது நடக்கும். தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் எப்படி நடந்துகிட்டு இருக்கு என்று சொன்னால், எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை இங்கே உருவாக்கிறேன். என்ன காரணம்னா, கல்வியை பெரிய அளவில் எல்லாரும் படிக்கலாம்னு ஆக்கிறது தான். அது மாதிரி ஆக்கும்பொழுது தான் என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமாகும். அது மாதிரி நம்ம வளரும்போது, நம்ம அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும்பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னா, வருமானம் எல்லோருக்கும் பரவலாக போய் சேரும். எப்படி பரவலாக போய் சேரும்னு கேட்டிங்கன்னாக்கா, அவன் இவனா 4 பேர் வளர்ந்துட்டான், இந்தியா வந்து அந்த மாநிலமே வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறது. இப்போ குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு சொல்கிறாங்கல்ல, குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு அவர்கள் சொல்வதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 விழுக்காடு ஆட்கள், அவர்கள் தான் தொழிலை தொடங்குகிறார்கள், அவர்கள் தான் பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் தான் வந்து செல்வத்தை பெருக்கிறார்கள். அதுலேருந்து வரக்கூடிய பலாபலங்கள்லாம் இவன் எப்படி இருக்கிறதுனாக்க, ரொம்ப குறுகியமான ஆட்கள்கிட்ட தான் போய் சேருது. அதனுடைய விளைவு தான், குஜராத்தில் இவ்வளோ பெரிய வளர்ந்த மாநிலம், நம்மளோட இன்னும் ரொம்ப பணம் நிறையா சம்பாதிக்கிற ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட, அங்கே வறுமை அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, 30% ஆட்கள் வறுமையில் இருக்காங்க. 100 பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, 100 பேரில் 30 பேர் என்னவா இருக்கான், வறுமையில் தான் இருக்கான். வறுமையில் இருக்கிறது என்ன, 3 வேளை சோறு திங்க முடியாது, அதனால் 33 ரூபா இல்லை வந்துட்டு ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தில். தமிழ்நாட்டில் அளவு என்ன தெரியுமா, அது அங்கே 30% வறுமையில் இருக்கும்பொழுது இங்கே வறுமையினுடைய அளவு 4%. இதையும் விரைவாக என்ன செய்வோம் கேட்டீங்கன்னாக்கா, அதையும் ஒழித்து இந்தியாவிலேயே வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த மாநிலமும் அந்த மாதிரி பெரிய மாநிலங்களில், சின்ன மாநிலங்கள் இருக்குது, என்ன பாண்டிச்சேரி இருக்குது, டெல்லி ஒரு மாநிலம், பாண்டிச்சேரி ஒரு மாநிலம் அப்படின்னா, அதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, வெள்ள நகர்ப்புறங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாடு நகர்ப்புறங்களும் இருக்கிறது, கிராமப்புறமும் இருக்கிறது இல்லையா, பாதிக்கு பாதி இருக்கும், பாதி கிராமங்கள்னாங்க பாதி நகரங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள், பெரிய மாநிலங்களில் முதன்முறையாக வறுமையை ஒழிக்க போகும் மாநிலமாக தமிழ்நாடு திகழப்போகிறது. அது 4% இருக்குது. அதற்கான சிறப்பு திட்டங்கள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்தெந்த பகுதிகள், ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே சில பகுதிகள்லாம் பின்தங்கி இருக்குங்கன்னா, அதுலேயும் கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவெல்லாம் எது எதுன்னு பார்த்து அதற்கான சிறப்பு திட்டங்கள் வந்து இப்போ இது வரக்கூடிய நிதியாண்டில், இந்த பட்ஜெட் வருது இல்லை, இந்த பட்ஜெட்டில் அதற்கான சிறப்பு திட்டங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கின்றன. அது மாதிரி செய்யும்பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னாக்கா, பின்தங்கியவர்களையும் முன்னாடி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஏன் அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சென்னை, திருவள்ளூர், இந்த மாதிரி காஞ்சிபுரம் இந்த பகுதிகள், அப்புறம் வந்து கோயம்புத்தூர் அந்த சைடு, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் ரொம்ப வேகமாக தொழில் மயமாகி அங்கே இருக்க மக்களுக்கு பெரிய வருமானம் வந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதுவே அவ்வளோ நெல் விளையக்கூடிய தஞ்சை மாவட்டமாக அல்லது திருச்சி மாவட்டத்துக்கு போய் போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதெல்லாம் பின்தங்கிய மாவட்டங்களாக தேங்கி போய்விட்டேன். ஏன் அப்படின்னு வேறு தொழில் அங்கே எதுவும் வரவே இல்லை. ஆனால் அதே போல் தென் மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயும் அதே தான் நிலவரம். தென் மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம் அந்த சைடில் இருக்கலாம், திருநெல்வேலி அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயும் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த வித்தியாசம் இருக்குல்ல, அதாவது வளர்ந்த பகுதிகளுக்கு வளராத பகுதிகளுக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இன்னும் எண்ணத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த வறுமையை விரைவாக ஒழிக்க வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆட்களுக்கு இப்போ வந்து நான் இப்போ நிறையா பணக்காரனாட ஆகிட்டு மாநிலமாக மாறிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி மாறும்பொழுது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கையில் காசு வந்துட்டோடனே நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நிறையா மாறுது. எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து என்ன செய்கிறோம், வேறு உணவு வகைகள், வெவ்வேறு விதமான உணவு வகைகள் சாப்பிட்றோம். அதே மாதிரி அப்புறம் தேவையில்லாத வேலைகள், உடல் உழைப்பு குறைஞ்சி போகிறது, அதெல்லாம் நடக்குது இல்லையா. முதல்ல எல்லா இடத்துக்கும் சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ சைக்கிளில் போய் யார் போகிறா, யார் நடந்து போகிறா, எல்லாரும் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்போ பேருந்து பயணம் இலவசமாயிடுச்சுன்னா பெண்கள் யாராவது நடக்க போகிறோமா, எல்லாரும் தங்கிருந்து அடுத்ததுக்கு போனால் கூட பஸ்ஸில் ஏறி இறங்கிட்டு போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு குறைந்து உணவு உண்ணும் முறையில் மாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து தேவையில்லாத வியாதிகள்லாம் வந்து சேருது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னாக்கா, இப்போ
முன்னாடி எவ்வளோ பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தது, பிபி எவ்வளோ பேருக்கு இருந்தது, ரத்த அழுத்தம் எவ்வளோ பேர், ரத்த கொதிப்பு எவ்வளோ பேருக்கு இருந்தது, சர்க்கரை நோய் எவ்வளோ பேருக்கு இருந்தது, இப்போ எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அதனுடைய அளவு அதிகமாகி கொண்டிருக்கு. தமிழ்நாட்டிலாம் வந்து அதில் நிறைய அதிகமாக, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் வர வர என்ன செய்வாங்க கேட்டிங்கனாக்கா, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஆட்டுக்கறி எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை எடுத்து கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா, 10 வருஷத்தில் அது எவ்வளோ அதிகமாயிருந்துன்னு கேட்டிங்கனாக்கா, 4 பங்கு அதிகமாயிருக்கு கறி சாப்பிட்ற அளவு தமிழ்நாட்டில். அதுமாதிரி சாப்பிடும்பொழுது அதுமாதிரி பல பல இது இருக்குது. கொக்கோ கோலா எவ்வளோ குடிக்கிறோம், காட்டுக்கறி எவ்வளோ சாப்பிட்றோம், இது இருக்குது பாருங்கள், சாராயம் எவ்வளோ குடிக்கிறோம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 மடங்கு அதிகமாகிருக்கு. ஏன்னா வருமானம் அதிகமாகும் போது மக்கள் நிறையா இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதுமாதிரி பண்ணும்பொழுது என்ன அப்படின்னாக்கா, தொற்றா நோய்கள்னு சொல்கிறது, இப்போ முதல்லலாம் எப்படி செத்து போவான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வயிற்றால போச்சு, வாந்தி வந்தது, ஜுரம் அடிச்சதுன்னு செத்து போயிடுவான். அது ஒருத்தன் ஒருத்தன் தொத்தம், அப்போ அதுக்கு தொத்தாத தொத்தை தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் அதுலேருந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த நோய்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கெல்லாம் பேர் தொற்றா நோய்கள்னு பேர். தொற்றா நோய்கள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு இருக்குன்னாக்கா, இப்போ பக்கத்தில் இவருக்கு இவருக்கு வராது, இவராக வரவழைச்சிக்கிட்டா தான், நானாக எனக்கு வரவழைச்சிக்கிறோம், இவராக இவருக்கு வரவழைச்சிக்கணும். அது என்ன அர்த்தம்னாக்கா, அவர் சாப்பிட்ற விதம், அவர் நடக்கிறாரா நடக்கலையா, பிபியை பார்த்து டெஸ்ட் பண்ணி அவர் கண்ட்ரோல் வச்சுக்கிறாரா இல்லையான்ட்டு. இப்போது அது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா, ரெண்டு விதமாக தவிர்க்கலாம். ஒன்று, நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாமே புரிந்து கொண்டு நம்ம போய் மருத்துவரை அணுகி எனக்கு என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, நீ இந்த மாத்திரையை சாப்பிடு அந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்கா, அதை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அவன் கொடுக்கறத சாப்பிட்ணும். இதெல்லாம் பண்ணோம்னாக்கா அது வந்து அதுலேருந்து வரக்கூடிய தீங்குகள்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆனால் நடைமுறை எப்படி இருக்குன்னாக்கா, நிறைய பேருக்கு அது இருக்கா இல்லைன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட போகிறதில்ல, போனாலும் அவன் சொன்னதை கேட்கறது இல்லை, மருந்து கடையில் போய் எதாவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றது, அதை சாப்பிடாமல் விட்டுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது மரணங்கள் வந்து பெரிய மரணங்கள். இப்போ மரணங்கள் ஏன் நடக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குது, எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னாக்கா, பெரும்பாலான மரணங்கள் எதனால் நிகழ்கிறது என்று சொன்னால், கவனிக்கப்படாத இரத்த அழுத்த நோய், கவனிக்கப்படாத சுகர், இது ரெண்டு தான் வந்து பெரிய இப்போ இறப்புக்கு காரணமாக ஆகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அரசு என்ன செய்ய வேண்டும்? அப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆஸ்பத்திரிக்கு வரலாம் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு வராட்டி என்ன, நம்மளே அங்கே போவோம், எப்படி நம்மளே போவோம், வீடு வீடாக போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் மக்களை தேடி மருத்துவம்னு பேர். ஒவ்வொரு கிராமத்திற்கும் யார் செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, அதற்கான அலுவலர்கள் வந்து போய் வீடு வீடாக போய் முதல்ல அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கருவியை வச்சு அவங்க பிபி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க, ஒரு சாம்பிள் எடுத்து சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது மாதிரி இருந்தது என்று சொன்னால் உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் உங்களை மீண்டும் ஆய்வு செய்துவிட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தேவையான மருந்துகள் இலவசமாக உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பப்படுகிறது. வீட்டுக்கே உணவு கொடுத்துருவாங்க. நீங்கள் சாப்பிட்றது மட்டும் தான் இல்லை, உங்களை வாயை திறக்க சொல்லி மாத்திரையை வாய்க்குள்ளே போட்டு தண்ணியை தான் ஊற்றலை அரசு, மீது எல்லாம் பண்ணிடுச்சு. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை கவனிக்காமல் விட்டோம்னு வச்சுங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரக கோளாறு பின்னாடி நடக்கு இல்லையா, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வந்ததுனாக்கா, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற ஒரு சூழல், உயிரை காப்பாற்ற முடியாத சூழல், குடும்பம் வந்து நொடிச்சு போகிற ஒரு சூழல், இதெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால், மக்கள் நலன் அக்கறை கொண்ட அரசுனா என்ன செய்யணும், மக்கள் நலன் அக்கறை கொண்ட அரசு அப்படின்னு சொன்னாக்க இதையெல்லாம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இது செயல்படுத்தும் பொழுது நாளைக்கு நம்ம வந்து செல்வத்தில் மிக உயர்ந்த தமிழ்நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் தான் இடைஞ்சல்கள். என்ன இடைஞ்சலை, நம்ம எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம், உடம்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்ல உடம்பு ஊட்டு நல்லா எல்லாரையும் நல்லா உடம்பு வச்சுக்கிட்டோம்னா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வது அப்படிங்கிறது அப்பொழுது தான் நமக்கு என்ன ஆகும், ஏதுவாகும், சுலபமாகும். அதற்காகத்தான் இந்த வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். கல்வி கல்வியில் அவ்வளோ கவனம் செலுத்துகிறோம், சுகாதாரத்தில் இவ்வளோ கவனம் செலுத்துகிறோம், உணவில் அவ்வளோ கவனம் செலுத்துகிறோம், இப்போ போக்குவரத்து வசதி இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வளர்ச்சியில் அவங்களை அவங்களே தயார்படுத்துறது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தயார்படுத்துறது. ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கையில் வந்து சாம்பார் தட்டை கொடுத்து சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ஒன்று, அதான் அப்போதைய பசி தீர்ப்பது. நாளைக்கு அவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்காமல் இருக்க வேண்டும் சொன்னால், அவனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். எப்படி தரத்தை உயர்த்தணும் கேட்டிங்கனாக்கா, இவன் எல்லாத்துக்கும் ரெடியான ஆளாக மாற்றணும். இன்னொரு விஷயம் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் காலேஜ் திறந்துச்சு, எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் நான் சொன்னல, ரெண்டு பேர் கண்ணா ஒருத்தன் காலேஜுக்கு போகிறான்ட்டு, இல்லை பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா எல்லோரும் காலேஜுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் இப்போ அங்கேருந்து வெளியில் வர்றாங்கல்ல, படிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன படிச்சுட்டு வரணுமோ அதை படிச்சுட்டு வரலங்கிறது தெரியுது. கம்பெனிலாம் வருது வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு, அது ஏன் இந்த ஆளுகள்லாம் எடுக்க மாட்டேங்கிங்க, இவ்வளோ பேர் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, மீதி பேர்லாம் எடுக்க மாட்டேங்கிங்க, கேம்பஸ் சென்டர்னு சொல்கிறாங்கள, அதுக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்கள கூப்பிட்டு கேட்குறான், ஏன் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறேன், இவ்வளோ பேர் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா, இதில் பாதி பேர் இதெல்லாம் ஒன்றும் தேர மாட்டேங்குது, ஒன்றும் தெரில அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிறப்பாக செயல்படக்கூடிய கல்லூரிகள்னு இருக்குது, அங்கே தான் நிறைய காசு வாங்குவான் இல்லையா, நம்மளால் அங்கே தான் போய் நிற்பான், என்ன வரிசையில் நின்று பணம் கட்டி பிள்ளையை சேர்த்துட்டு வரான்ல, அந்த மாதிரி காலேஜ் 30 காலேஜை கூப்பிட்டு செக்ரட்டேரியில் உட்காந்து அவங்கள்ட்டலாம் கேட்டோம், எல்லா பிரின்ஸிபாலையும் உட்கார வச்சு, உங்கள் காலேஜிலலாம் நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க பசங்களுக்கெல்லாம், நாங்களாம் என்ன சொல்லித்தராமல் இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து
அவன் எப்படிலாம் சொல்லித்தரான்னு பார்த்து அதுக்கு பிறகு அதை எல்லோர் எல்லா கல்லூரிலையும் கொண்டு போய் அதை சேர்க்கறது அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி அது அரசாங்கத்தினுடைய செலவுலேயே நான் முதல்வன்கிற ஒரு திட்டமாக எல்லா கல்லூரிலையும் அது செயல்படுத்தப்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு என்ன வரக்கூடாது இவன் அதுக்கு நாயகன் சொல்லக்கூடாது இவனையும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தயார் செய்வது. நான் சொன்னால ஆட்களை தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போனோம், பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ் அழைச்சிட்டு போனோம், காலேஜில் பாடம் சொல்லித்தரணும், நல்லா பாடம் படிக்கலாம்னா வேறு பாடத்தை சொல்லித்தரணும், இதெல்லாம் ஆட்களை தயார் செய்து கொண்டு போயிட்டே இருந்தோம் சொன்னோம்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா பிள்ளைகள் படிப்பது மட்டுமல்ல கம்பெனிக்கு என்னத்துக்கு ஆட்கள் வேணுமோ அதற்குண்டான ஆட்களாக தயாராகி நாளைக்கு அவன் நல்ல சம்பளம் கொடுக்குற ஒரு வேலைக்கு போய் அதன் வழியாக அவனோட குடும்பத்துடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது நாட்டினுடைய செல்வங்கிறது உயரும். செல்வம் உயர்றது அப்படின்னு சொன்னாங்க யாரோ நாலு பத்து பணக்காரனை கூப்பிட்டு எனக்கு வேணுங்கிறவனெல்லாம் கூப்பிட்டு அவனுக்கெல்லாம் கடனை பேங்கில் கடனை வாங்கி கொடுத்து நீலாம் தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் வாயில் எல்லாம் பண்ணி போட்டு ஊற விட்டு ஓடி போகிறதுனா என்ன கிடையாது வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? ஊர் வீடாக போய் வீடு வீடாக போய் உங்களோட உடம்பு சரியானான்னு பார்க்கறது, இப்போ வா வா வந்து படிங்கிறது, காலேஜுக்கு வாங்குறது, காலேஜில் நல்லா படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அவர்களை வந்து இதுக்கு உண்டான ஆட்களாக தயார் செய்யுது அப்படிங்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு தான் இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வளர்ச்சியில் வந்து வேகம் பிடித்த ஒரு மாநிலமாக இருப்பது மட்டுமன்றி எல்லாருக்கும் இதில் பங்கிருக்கிறது. எல்லோருக்கும் இந்த உள்ளடக்கிய வளர்ச்சின்னு முதல்ல வளர்ச்சி திரும்ப திரும்ப சொல்கிறாருல்ல, எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இதை இதெல்லாம் செய்வதால் தான் அது சாத்தியப்படுகிறது. அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம என்ன ஆகிறோம் கேட்டிங்கனாக்கா இதுலேருந்து வரக்கூடிய வருமானம் செல்வம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லோருக்கும் பரவலாக போய் சேரும். கல்வி எப்போ எல்லாருக்கும் பரவலாக போகுது அப்போ தானாகவே செல்வம் பரவலாக எல்லோருக்கும் போய் சேரும். அதனால தான் உங்கள் வயசானவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தமிழ்நாடு இப்போ கிடையாது, நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தமிழ்நாட்டு கிராமங்கள் இப்போ கிடையாது. தமிழ்நாட்டு கிராமங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் இப்போ வரக்கூடிய கிராமங்களில் மிகப்பெரும்பான்மையானவர்கள் விவசாயத்தை செய்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு விவசாயம் மற்ற வருமானம்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிராமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் வெறும் விவசாயத்தை வருமானத்தை மட்டும்தான் நம்பி இருப்பவர்கள்ங்கிறது 10% கூட கிடையாது. மீதாக்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விவசாயத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். விவசாயம் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று ஒரு தொழிலோ அல்லது அவங்க பிள்ளைங்க வேறுங்க வெளியில் போய் சம்பாதிக்கிறதோ அப்படின்னு அவர்களுக்கு வருமானம் வரும் வழிவகைகள் வந்து என்ன ஆகிட்டுனாக்கா இன்னும் விரிவடைந்திருக்கிறது. அதுமாதிரி விரிவடையும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா விவசாயத்தில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டால் கூட அதை அவர்கள் பெரிய அளவில் பாதிப்பதில்லை. அதனால தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆந்திராவில் அவ்வளோ பேர் விஷத்தை விட்டு செத்து போன போது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடக்கலை, ரொம்ப குறைச்ச பேர் தான் அந்தலாம் செத்து போனாங்க. இங்கே அது மாதிரி நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏற்பட்ட மாற்றங்கள் தான். இந்த மாற்றங்களுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்று மக்களிடம் பரவலாக பணம் புழங்கி கொண்டிருக்கிறது, வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு புள்ளி உரம் சொல்லுது, நான் ஒரு புள்ளி உரம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஜிஎஸ்டின்னு ஒரு வரி கட்டுறீங்க இல்லையா, எந்த பொருளை வாங்கினீங்கன்னா என்ன கட்டணும் ஜிஎஸ்டின்னு ஒன்று கட்டணும், அந்த பில்ல பார்த்தீங்கன்னா அதிலே ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான். அந்த ஜிஎஸ்டி வரி வந்து எப்படின்னு கேட்டிங்கனா நீங்கள் எப்போலாம் செலவு பண்ணுறீங்களோ அப்போ தான் கட்டணும். உங்களுக்கு வருமானம் வரும்போது கட்டுறதில்ல, செலவு பண்ணும்போது கட்டுறீங்க. இப்போ கடையில் போய் வந்து ஒரு ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ஜாமானை வாங்கிட்டு அவங்க பில்லு போட்டு கொடுக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு வரி வசூல் பண்ணுவாங்க, அந்த வரிக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. அந்த வரி தமிழ்நாட்டில் செலுத்துறோம்ல நம்ம 8 கோடி பேர் இருக்கோம், நம்ம வருஷத்துக்கு நம்ம செலுத்துறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீகாரில் இருக்க எவ்வளோ வரி செலுத்துகிறானோ அதை விட 4 பங்கு நம்ம கூடுதலாக செலுத்துகிறோம். அங்கேயும் ஒரே வேலை தான், இங்கேயும் ஒரே வேலை தான். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன கிடையாது வேலை, இங்கே கூட அங்கே கம்மி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் வரி எல்லா இந்தியா முழுவதும் ஒரே வரி தான் இப்போல்லாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் அவளை விட நாம் கூட இங்கே கட்டுக்கிறோம் என்று சொன்னால் இங்கே அவ்வளோ கூட செலவு பண்ணுறோம். எப்போ செலவு பண்ண முடியும், எப்போ வருமானம் கூட வருகிறதோ அப்போது தான் நீங்கள் கூடுதலாக செலவு பண்ண முடியும். அப்படி என்று சொன்னால் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வருமானம் தனிநபருக்கு வரக்கூடிய வருமானம் என்பது 3-4 பங்கு கூடுதல் இருக்கிறது. இப்போ அங்கே இருக்காங்கன்னா 60,000 ரூபா வருஷத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கனா சாதாரணமாக சராசரியாக நம்ம ஊரில் சராசரி வருமானம் அப்படிங்கிறது 2,50,000 ரூபா, இது 2,50,000 ரூபாயில் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தனிநபருக்கு. அப்போ அதோட 4 பங்கு 5 பங்கு கூட இருக்குல்ல, அதனால் அதுதான் வந்து அதில் தெரியுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு இந்த எல்லோரும் போய் பொருள்களை வாங்கும்பொழுது தான் அவங்களுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷனுங்கிறது அந்த மாதிரி உயரும், அதிகமாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சாத்தியம் வந்து இங்கே நடந்திருக்கிறது. இதுதான் என்ன சொல்கிறது, இது ஒரு இண்டிகேட்டர், இது வந்து ஒரு எண்ணத்தை சுட்டுக்கிறது, எண்ணத்தை சுட்டி காட்டுது நமக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வளர்ச்சி என்பது எல்லோரும் பங்கு பெறுகிறார்கள் அப்படின்னு. அப்படி பங்கு பெறும் பொழுது அதில் சில பேர் விடுபட்டு போவார்கள். அந்த விடுபடுபவர்களை பார்த்து எப்படி கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்களா, மருத்துவத்தில் மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறார்களா, அதில் என்ன அவர்களுக்கு இல்லை என்பதை கண்டறிந்து அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதன் வழியாக எல்லோரையும் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா நம்மோடு அழைத்து செல்லலாம். ஆகவே இப்பொழுது இருக்கிறதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தமிழ்நாடு என்பது ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே போய்கிட்டுருக்கு. அப்படி போகும்பொழுது நீங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் அரசு அறிவிக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாத்தையும் உணர்ந்து நீங்கள் அதில் பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால்
நமது தலைவர் அவர்கள் காணக்கூடிய கனவு இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து அடுத்த 2030 இந்தியா வந்து $1 trillion எக்கானமி என்று சொல்லக்கூடிய இந்த 3% வளர்ச்சி, நம்முடைய வருமானத்தை 3% அதிகமாக்குவது என்பதை நிச்சயமாக சாத்தியமாக்கலாம். அதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.